ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ, அதனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இது யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ என்னோடய ரொம்ப நாள் கனவு ஒரு டெரஸ் கார்டன், அது ஆரம்பித்து என்னோடய 4 மந்த்ஸ் ஆகுது. அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ரொம்ப குட்டி கார்டன் தான், வாங்க எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து கீரை இது சிறு கீரை போட்டிருக்கேன். இந்த வட்டி வந்து ஒழுக்கமாக வரல, அது என்ன காரணம் தெரியல. மேபி பூச்சி வந்து சாப்பிட்ருக்கலாம். இது வந்து இதுக்கு முன்னாடி போட்ட பருப்பு கீரை, ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் 3 டைம்ஸ் நான் வந்து கீரையை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல, ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது இந்த கீரைங்க தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி. ஸோ இப்போது இதை வச்சு ஒரு 2.5 மந்த்ஸ் இருக்கும். ஸோ நிறைய காய் வச்சுருக்கு, பூவும் வச்சுட்டே இருக்கு, ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ ஒரே பேக்கில் நான் 3 கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன். ஸோ மேக்ஸிமம் நம்ம 2 வைக்கலாம், ஆனாலும் நான் 3 வச்சுருக்கேன், நல்லா தான் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த பூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா, கலர் உள்ளே இருக்கிற அந்த மெரூன் கலர் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து எல்லாத்துக்குமே ஒரே மண் கலவை தான் போட்டிருக்கேன், அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நல்ல இலைங்கள்லாம் நல்லா பெருசாக ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் வெண்டைக்காய் வளர்க்குறது, மோஸ்ட்லி எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தான். இது பார்த்திங்கன்னா தக்காளி செடி. ஸோ நிறைய பூ வச்சுருக்கு, காயும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெயிலுக்கு கொஞ்சம் வாடி போன மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் 4 செடி வச்சுருக்கேன், நல்லா தான் வந்திருக்கு. மேக்ஸிமம் 2 வச்சுக்கலாம் நம்ம. இது வந்து என்னோடய ஆலிவேரா செடி, பார்க்குறக்கு ரொம்ப பாவமாக தான் இருக்குது. இது வச்சு 4 இயர்ஸ் ஆகுது. ஸோ அது மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா புதினா செடி, இது வச்சு 1 வீக் ஆகுது, ரொம்ப அழகாக தழைச்சி வந்துட்டுருக்கு. இது வந்து நான் அப்படியே புதினா காம்பு எடுத்துகிட்டு வந்து நட்டி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப அதுலேயே ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாய் செடி. மிளகாய் செடி வந்து வளர்ச்சி வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. சரி அதை எடுத்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தா அதில் வந்து ஒரு பூ வச்சு இந்த மாதிரி ஒரு குட்டி காய் வந்திருக்கு. ஸோ அதனால் எனக்கு அதை எடுக்கிறதுக்கு மனசு வரல. ஸோ இந்த காய் வளர்ந்து முடிஞ்ச உடனேயும் அதை எடுத்துகிட்டு வேறு மிளகாய் செடி நான் நாற்றுகள் போட்டு வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் இந்த பேக்கில். ஸோ மழை பெஞ்சங்காட்டி தான் அந்த பூ வச்சு அந்த அழகான ஒரு காய் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, குட்டி மிளகாய். ஸோ இது எடுத்துகிட்டு வேறு மிளகாய் செடி வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து முள்ளங்கி. ஸோ ஒரு 6 முள்ளங்கி போட்டிருக்கேன் இந்த பேக்கில். இது போட்டு ஒரு 2 வீக்ஸ் ஆகுது, நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் முள்ளங்கி தான். இது போட்டு ஒரு 4 வீக்ஸ் ஆகுது, நடுவில் கொஞ்சம் வளராத மாதிரி இருந்துச்சு. எடுத்துடலான்னு பார்க்கும்போது அந்த குட்டியாக ஒரு முள்ளங்கி வெளியில் வந்து தெரிஞ்சுது, அதனால் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே விட்டாச்சு. ஸோ மழை பெஞ்சங்காட்டி திருப்பியும் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா என்னோடய தக்காளி செடி, பார்க்குறக்கே ரொம்ப பாவமாக தான் இருக்குது. இது வச்சு ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு நான் வச்ச ஒரு செடினா அது இந்த தக்காளி செடி தான். ஸோ நிறைய காய் கொடுத்துருச்சு இந்த செடி. ஸோ இவங்க எல்லாத்துக்குமாக தான் வெயிட்டிங். ஸோ இவங்கெல்லாம் பழுத்ததுக்கப்புறம் இந்த செடியை பிடுங்கிடலாம். இலைகளே இல்லை, ஆனாலும் குட்டியாக காய் வச்சுருக்கு, அதுதான் ஒரு ஆச்சரியம். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். Thank you.
ஸோ இது காலிஃப்ளவர் வச்சுருந்தேன். காலிஃப்ளவர் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு, அது ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதுவும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி செடி தான். ஸோ ஆனால் அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லை, எதனாலன்னு தெரியல. ஆனாலும் காய் வச்சிருக்கு, பூ பூத்து ஒரு காய் குட்டியாக வச்சுருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லை, ஆனாலும் பூ வச்சுருக்கிறனால நான் அப்படியே வச்சுருக்கேன் இந்த செடி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வரி கத்திரிக்காய் செடி. இந்த செடியும் நம்மளுக்கு வந்து ஒரு 13 காய் கொடுத்துருக்கு. இப்போ ஒரு சின்ன காய் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் என்னோடய ஃபர்ஸ்ட்டு அந்த தக்காளி செடி கூட வச்ச மரம் தான். இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. இது இப்போ இந்த போன வாரம் தான் நான் ஹார்வெஸ்ட் பண்ணேன், திருப்பியும் தலைஞ்சி வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி தான். ஸோ எல்லா சீட்ஸையும் நான் ஒட்டுக்காக போட்டிருந்தேன், இனிமேல் தான் எடுத்து வேறு வேறு பேக்கில் வைக்கணும் தனித்தனியாக. இதுவும் கத்திரிக்காய் செடி தனியாக எடுத்து வச்ச தனியாக எடுத்து. இது பார்த்திங்கன்னா கொரியாண்டர். ஸோ மல்லி சீட்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை குச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் அப்படியே. இது வச்சு 1 வீக் ஆகுது. இது பார்த்திங்கன்னா தக்காளி செடி. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் போட்ட விதைகள், நல்லா வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி மைனர்ஸ் வந்து இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால நான் நீம் ஆயில் அடிச்சிருக்கேன், போயிடும்னு நம்புகிறேன். மற்றபடி நல்லா வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி. ஸோ இதுவும் அதுக்கப்புறம் போட்ட சீட் நல்லா வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி. ஸோ ஏதோ ஒரு பூச்சி வந்து இலைகள்லாம் பயங்கரமாக சாப்பிட்டுட்டு போயிடுச்சு, எடுத்துடலான்னு பார்த்தேன். ஆனாலும் ஒரு பூ வச்சு அந்த செடியிலையும் வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் எடுக்கிறதுக்கு மனசு வரலன்னு அப்படியே விட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் என்னோடய குட்டி கார்டன். ஸோ இந்த மாதிரி என் மாடி ஃபுல்லாக வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை, அதை நிறைவேறும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஸோ நான் என்னெல்லாம் தப்பு பண்ணுறேனோ அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் வீடியோஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ.